வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக கௌரி ரவீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். அதிமுக ஆட்சியை கவிழ்க்க திமுகவுடன் சேர்ந்து தினகரன் சதி, முதல்வர் பழனிசாமி கண்டனம். இன்னும் சில நாட்களில் இரட்டை இலை சின்னம் கிடைத்துவிடும், துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பேச்சு. அரசு ஊழியர் ஆசிரியர்களுடன் பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு, 21ஆம் தேதி தலைமைச் செயலர் ஆஜராக உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஓட்டுநர் உரிமத்துடன் ஆதார் எண்ணை இணைக்க முடிவு, மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் அறிவிப்பு. அதிமுக அரசை கலைக்க திமுகவுடன் சேர்ந்து தினகரன் சதி செய்து வருவதாக முதல்வர் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட தங்கசாலையில் அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 109வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முதல்வர் பழனிசாமி, ஏழைகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை நிறைவேற்றி வரும் அதிமுக அரசை கவிழ்க்க பலர் முயற்சித்து வருவதாக தெரிவித்தார். உச்சநீதிமன்ற உத்தரவின்படியே தமிழகத்தில் நீட் தேர்வு நடைபெற்றதாக தெரிவித்த முதல்வர், திமுக அங்கம் வகித்த முந்தைய காங்கிரஸ் அரசில்தான் நீட் தேர்வு கொண்டுவரப்பட்டதாக கூறினார். ஆட்சிக்கும் அதிமுகவிற்கும் துரோகம் செய்தவர் தினகரன் என்று குற்றம் சாட்டிய முதல்வர் பழனிசாமி, அவர் விரைவில் சிறைக்கு செல்வது உறுதி என்றும் தெரிவித்தார். அரசு இன்றைக்கு பெரும்பான்மை பெற்ற அரசு என்று சட்டமன்றத்தில் நிரூபித்து காட்டுகின்றோம். 122 சட்டமன்றங்களோ நிரூபித்து காட்டணும். இப்போ சில கருத்து வேறுபாடு வேண்டுமென்று திட்டமிட்டு இந்த கட்சி உடைக்க வேண்டும், இந்த ஆட்சி கவிழ்க்க வேண்டும் என்று திமுக தினகரன் சேர்ந்து கொண்டு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றார். இந்த இயக்கத்தை மேல் பற்றும் பாசமும், இந்த ஆட்சி மேல் பற்றும் பாசமும், பொன்மனச்சமல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி, இதனை புரட்சித் தலைவி அம்மாள் கண்ணை இமை காப்பதை போல காத்து வருகின்ற இந்த ஆட்சி கட்சிக்கும் துரோகம் அளிக்கின்றவர் டிடி தினகரன் அவர்கள். இன்னும் சில நாட்களுக்குள் இரட்டை இலை சின்னம் கிடைத்துவிடும் என்று துணை முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அதிமுக சார்பில் காஞ்சிபுரத்தில் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், அதிமுகவை அடிக்க கருணாநிதியும் அவரை சார்ந்தவர்களும் முயன்றதாக தெரிவித்தார். அவர்களின் எண்ணம் நிறைவேறவில்லை என்று கூறிய அவர், ஜெயலலிதாவின் அரசு மக்களின் நலனில் மிகுந்த அக்கறை காட்டி வருவதை சுட்டிக்காட்டினார். வர இருக்கின்ற உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், எந்த தேர்தல் வந்தாலும் உறுதியாக இன்னும் ஒரு வாரத்தில் நமக்கு எட்டல வந்து சேர்ந்தோம். பாடுபட்டாவதும் ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று எதிர்கட்சியா இருக்கின்ற கருணாநிதியினுடைய மகன் ஸ்டாலின் பல்வேறு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார். எந்த முயற்சி எடுத்தாலும் அவருடைய முயற்சி பலிக்காது. ஜாக் டூ ஜியோ சங்கத்தினரின் கோரிக்கைகள் தொடர்பான வழக்கில் வரும் 21ஆம் தேதி தலைமைச் செயலர் நேரில் ஆஜராக வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்வது உள்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக் டூ ஜியோ அமைப்பினர் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடக்கூடாது என கடந்த 7ஆம் தேதி மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டிருந்தது. எனினும் ஜாக் டூ ஜியோ அமைப்பினரின் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இதையடுத்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. நீதிமன்ற உத்தரவின்படி ஜாக் டூ ஜியோ கூட்டமைப்பு நிர்வாகிகள் 3 பேர் நேற்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதிகள் சசிதரன் சாமிநாதன் அமர்வு முன்பு ஆஜராகினர். பிற்பகல் 2 மணிக்கு வேலைக்கு திரும்ப வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிமன்றம், வரும் 21ஆம் தேதி தமிழக அரசின் தலைமைச் செயலர் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்தது. இதையடுத்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் வேலைநிறுத்த போராட்டம் தற்காலிகமாக திரும்ப பெறப்பட்டது. மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் நேற்று பிற்பகலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பணிக்கு திரும்பினர். போலியாக ஓட்டுநர் உரிமம் பெறுவதை தடுக்கும் வகையில் ஓட்டுநர் உரிமத்துடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். தில்லியில் டிஜிட்டல் ஹரியானா மாநாடு நடைபெற்றது. இதில் மத்திய சட்டம், நீதி மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர், பண மோசடியை தவிர்க்க வருமான வரி கணக்குடன் பான் எனப்படும் தனிநபர் கணக்கு எண் இணைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். இதேபோல் ஒருவர் ஒன்றுக்கு மேல் ஓட்டுநர் உரிமம் பெறுவதை தடுக்க ஓட்டுநர் உரிமத்துடன் ஆதார் எண்ணை இணைப்பது தொடர்பாக திட்டமிட்டு வருவதாக மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்தார்.
ஏர்செல் மேக்சிஸ் முதலீடு முறைகேடு வழக்கில் தன்னிடம்தான் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டுமே தவிர தனது மகன் கார்த்தியிடம் விசாரணை நடத்துவது ஏன் என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். ப. சிதம்பரம் மத்திய நிதியமைச்சராக இருந்தபோது ஏர்செல் நிறுவனத்தில் மேக்சிஸ் நிறுவனம் சுமார் 5,127 கோடி ரூபாய் முதலீடு செய்தது. இந்த ஒப்புதல் வழங்கும் விவகாரத்தில் சிதம்பரத்தின் மகன் கார்த்தியின் தலையீடு இருந்ததாக சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. இது தொடர்பாக கடந்த 14ஆம் தேதி விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு கார்த்திக்கு தில்லி சிபிஐ சம்மன் அனுப்பியது. ஆனால் அவர் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. இந்நிலையில் இந்த விவகாரத்தில் தன்னிடம் விசாரணை நடத்தாமல் தனது மகன் கார்த்தியிடம் சிபிஐ விசாரணை நடத்த முனைப்பு காட்டுவது ஏன் என முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தனது வலைதளத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் ஏர்செல் மேக்சிஸ் நிறுவன முதலீடு தொடர்பாக அந்நிய முதலீட்டு ஊக்குவிப்பு வாரியம் பரிந்துரையின்படியே ஒப்புதல் வழங்கப்பட்டதாக கூறியுள்ள சிதம்பரம் இந்த விவகாரத்தில் சிபிஐ பொய்ப் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அனைத்து விவகாரங்களுக்காகவும் அரசு ஊழியர்கள் தெருவில் இறங்கி போராடக்கூடாது என்று மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். மேலும் மதுரையிலிருந்து சிங்கப்பூருக்கு நேரடி விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளது. மதுரை விமான போக்குவரத்து சேவையில் மைல்கல் என்று மத்திய அமைச்சர் கூறினார். கோரிக்கைகளுக்காக போராடும் அரசு ஊழியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உள்ளது என்றும் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். எல்லா பிரச்சனைக்காகவும் தெருவில் இறங்கக்கூடிய சூழ்நிலைக்கும் வரக்கூடாது. இருதரப்பை சேர்ந்தவர்களுக்கும் இதில் பொறுப்பு இருக்குது. முக்கிய பொறுப்பு அரசாங்கத்திடம் இருந்து கொண்டிருக்கின்றது. அரசாங்கம் மேலும் இதுபோன்ற ஒரு சூழ்நிலை வராமல் உடனடியான பேச்சுவார்த்தைகள், உடனடியான தீர்வுகள் இவையெல்லாம் கொடுக்கக்கூடிய வகையில் கவனம் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இனி நியூஸ் ட்வீட்ஸ் செய்திகள் சில வரிகளில் பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீர் நிலவரம் குறித்து முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் குழு இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்கிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பிரிவினைவாத அமைப்புகளால் வன்முறை சம்பவங்கள் அடிக்கடி நடைபெற்று வருகிறது. இதனால் கடந்த சில மாதங்களாக மாநிலம் முழுவதும் இயல்பு நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டது. மாநிலத்தில் அமைதி திரும்புவது தொடர்பாக அங்குள்ள பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களை காங்கிரஸ் குழு இன்று நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தவுள்ளது. தமிழ்நாட்டில் தொழில் நகரம் தொடங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்ட பிரதமர் மோடிக்கு முதல்வர் பழனிசாமி நன்றி தெரிவித்துள்ளார். பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் ஜப்பான் தொழில் நகரமும் மனித வளத்தை வார்த்தெடுப்பதற்கான நிறுவனமும் தமிழகத்தில் தொடங்கப்படும் என்று அறிவித்துள்ளதற்கு தமிழக மக்களின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் தமிழகத்தில் தொழில் வளர்ச்சி மட்டுமல்லாமல் தேசத்தின் மேம்பாட்டிற்கும் பெரிய அளவில் பங்களிப்பு செய்யும் என்றும் முதல்வர் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் குமுளியில் நடைபெற்ற வனக்காப்பாளர் மற்றும் வன இயக்குநர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய அமைச்சர் ஹர்ஷவர்தனை கலந்து கொண்டார். குமுளியில் தேசிய அளவிலான 50 புலிகள் காப்பகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கேரள மாநில வனத்துறை அமைச்சர் கே ராஜு, வனத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். புலிகள் பாதுகாப்பு, இனப்பெருக்கம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இன்றும் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. தமிழ் வளர்ச்சி, ஆதிதிராவிடர் நலத்துறை உள்பட பல்வேறு துறைகளுக்கு தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை என்று திமுக செயல் தலைவர் மு. க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், சமஸ்கிருதம், ஹிந்தி திணிப்பு மற்றும் மத்திய அரசுக்கு ஆதரவாகத்தான் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். கருணாநிதி இருந்திருந்தால் நீட் தேர்வை ஆதரித்திருப்பார் என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் கூறியுள்ளது குறித்த கேள்விக்கு தரம் தாழ்ந்து சொல்லப்படுவதற்கு பதில் சொல்லி தனது தரத்தை குறைத்துக் கொள்ள விரும்பவில்லை என்று ஸ்டாலின் கூறினார். தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பாரத் பெட்ரோலிய நிறுவனத்தின் அலுவல் சாரா இயக்குநராக நியமனம் செய்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பாரத் பெட்ரோலிய நிறுவனத்தின் அலுவல் சாரா இயக்குநர் பொறுப்பில் 3 ஆண்டுகள் தமிழிசை சவுந்தரராஜன் நீடிப்பார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிமுக மீனவர் பிரிவு செயலர் பொறுப்பில் அமைச்சர் டி ஜெயக்குமார் நீக்கப்பட்டுள்ளதாக டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். முதல்வர் பழனிசாமி, மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை உள்பட ஏராளமானோரை கட்சி பொறுப்புகளிலிருந்து அதிமுக அம்மா அணி துணை பொதுச் செயலர் தினகரன் நீக்கி வருகிறார். நேற்று அதிமுக அம்மா அணி பொதுச் செயலர் தினகரன் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் திருவொற்றியூர் தொகுதி முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆறுமுகம் ஜெயக்குமாருக்கு பதிலாக நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அருகே காரணியில் புதிதாக திறக்கப்பட்ட மதுபான கடையை உடனடியாக மூட வலியுறுத்தி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதிதாக திறக்கப்பட்ட மதுபான கடையால் பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பாதிக்கப்பட்டு வருவதாக கூறிய கிராம மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சாலை மறியலில் ஈடுபட்டவர்களுடன் காவல்துறையினர் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மக்கள் போராட்டத்தை கைவிட்டனர்.
உளவுத்துறையின் தொடர் கண்காணிப்பால் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகியுள்ளதாக சேலம் மாணவி வளர்மதி தெரிவித்துள்ளார். நெடுவாசல் போராட்டத்திற்கு ஆதரவாக செயல்பட்ட சேலம் மாணவி வளர்மதி கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டது செல்லாது என்று உயர்நீதிமன்ற தீர்ப்பு வழங்கியது. இதனையடுத்து சிறையிலிருந்து விடுதலையான வளர்மதி காவல்துறையினர் அடக்குமுறை இப்போதும் தொடர்வதாக தெரிவித்தார். இணையதள குற்றங்களில் தமிழகம் மூன்றாவது இடம். நீதிபதி தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. தமிழக சட்டப்பேரவையை கூட்டி முதல்வர் பழனிசாமி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என ஜே தீபா வலியுறுத்தியுள்ளார். ஒருங்கிணைந்த எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை செயலர் ஜே தீபா மற்றும் அவரது கணவர் மாதவன் உள்ளிட்டோர் நள்ளிரவில் சென்னை மெரினாவில் உள்ள ஜெயலலிதா நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ஜே தீபா, முதல்வர் பழனிசாமி தலைமையிலான ஆட்சியை மக்கள் விரும்பவில்லை என்று தெரிவித்தார். திமுகவுடன் இணைந்து தினகரன் செயல்பட்டு வருகிறார் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை என்றும் தீபா கூறினார். பெரும்பான்மை இல்லாத ஒரு ஆட்சியை நடத்துறதும் தவறு தான். நிச்சயமா அதுக்கும் ஒரு தவறான செயல். இந்த ஆட்சி நிச்சயமா நீடிக்க கூடாது. தேர்தல் நடக்கும், இந்த ஆட்சி கலைக்கப்படணும். பெரும்பான்மை இல்லாத ஒரு ஆட்சி நடக்கிறது சட்டவிரோதமான செயல், ஜனநாயக விரோதமான செயல். இது ஜனநாயக படுகொலை, மக்கள் விரோத ஆட்சி நடந்துட்டு. இணையதள குற்றங்களில் தமிழகம் மூன்றாவது இடத்தில் உள்ளதாக கிருஷ்ணகிரி மாவட்ட முதன்மை நீதிபதி பூர்ணிமா தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் பொறியியல் கல்லூரியில் இணைய குற்றங்கள் குறித்த சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த நிகழ்வில் கிருஷ்ணகிரி மாவட்ட முதன்மை நீதிபதி பூர்ணிமா கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் இணையதள குற்றங்களில் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிர மாநிலங்களில் முறையே முதல் மற்றும் இரண்டாம் இடங்களை பிடித்துள்ளதாக தெரிவித்தார். திமிங்கில விளையாட்டை வைத்து மாணவர்கள் தற்கொலை போன்ற விபரீத விளையாட்டுகளை மேற்கொள்ளக்கூடாது என்று நீதிபதி கேட்டுக்கொண்டார். இந்த விழாவில் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மகேஷ்குமார் உள்பட பலர் கலந்து கொண்டனர். சிவகங்கையில் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் தனியார் நிறுவனம் முறைகேட்டில் ஈடுபட்டதாக கூறி கூட்டுறவு சங்க பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய கூட்டுறவு வங்கி முன்பு தொடக்க கூட்டுறவு வங்கி பணியாளர்கள் ஏராளமானோர் திரண்டனர். 68,000 விவசாயிகளிடம் தனியார் நிறுவனம் காப்பீட்டுத் தொகையை வசூலித்து முறைகேட்டில் ஈடுபட்டதாக கூறி அவர்கள் முழக்கமிட்டனர். பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் பணம் செலுத்திய விவசாயிகளுக்கு காப்பீட்டுத் தொகை முறையாக வழங்கப்படவில்லை என்று கூறிய கூட்டுறவு பணியாளர்கள் தனியார் நிறுவனத்துடன் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். பயிர் காப்பீட்டு திட்டத்தை அரசை ஏற்று நடத்த வேண்டும் என்று கூட்டுறவு சங்க பணியாளர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். திருமணம் செய்து கொள்வதாக கூறி பெண்ணை ஏமாற்றிய வழக்கில் திருச்சி மாநகராட்சி முன்னாள் துணை மேயர் ஆஷிக் மீராவுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மறைந்த அதிமுக அமைச்சர் மரியம் பிச்சையின் மகனும் திருச்சி மாநகராட்சி முன்னாள் துணை மேயருமான ஆஷிக் மீராவுக்கு எதிராக துர்கேஷ்வரி என்பவர் கடந்த 2014 மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். அதில் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஆஷிக் மீரா ஏமாற்றிவிட்டதாகவும் தன்னுடைய குழந்தைக்கு அவர்தான் தந்தை என்றும் குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பான வழக்கு விசாரணை திருச்சி மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இருதரப்பு வாதங்களுக்கு பின்பு தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் ஆஷிக் மீராவிற்கு 10 ஆண்டு சிறை தண்டனையும் 50,000 ரூபாய் அபராதமும் விதித்து மகளிர் நீதிமன்ற நீதிபதி ஜெசிந்தா மார்டின் நேற்று தீர்ப்பு வழங்கினார். மேலும் அவரது நண்பர்கள் பாபு, சரவணன் ஆகியோருக்கு 7 ஆண்டுகளும் மீராவின் தாய் மைமூன் சரிபாவிற்கு 10 ஆண்டு சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டது. வழக்கில் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. A1 வந்து ஆசிக் மீரா தலா 10 ஆண்டுகால சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு. பாலியல் வழக்குகளில் பெண்கள் வந்து புகார் கொடுக்க நிறைய பேர் முன் வரதில்லை. அப்படி புகார் கொடுத்து நீதிமன்றம் வந்து முறையாக வழக்கு நடத்தி கடைசி வரைக்கும் இருந்தாங்கன்னா நீதி அரசரும் இந்த அரசும் போதிய நடவடிக்கைகள் எடுத்து அவங்களுக்கு நீதி வழங்க முன் வருவாங்க. இப்போ நீதி வென்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்கள் யாராக இருந்தாலும் என்ன மாதிரி தைரியமாக வெளியில் வந்து பணக்காரங்களுக்கும் ஏழையாக இருக்கட்டும் நீதிமன்றத்தை நாடி தகுந்த ஆதாரங்களோடு வெஞ்சால் கண்டிப்பாக நீங்களும் ஜெயிப்பீங்க. என்ன யார் பாதிப்புக்குள்ளாக்குனாங்களோ அவங்களால எனக்கும் என் குழந்தைக்கும் எங்கள் அம்மாக்கும் உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு எனக்கு வேணும். அரசும் காவல்துறையும் எங்களுக்கு வந்து பாதுகாப்பு தரணும்னு நான் கேட்டுக்கிறேன்.
சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே முன்விரோதம் காரணமாக இருவர் கடத்தப்பட்டனர். ஒருவர் காயத்துடன் தப்பித்த நிலையில் மற்றொரு நபரை மீட்கும் நடவடிக்கையில் காவல்துறையினர் முனைப்புடன் ஈடுபட்டு வருகின்றனர். புதுவயல் பகுதியைச் சேர்ந்த ராம் கணேஷ் என்பவர் கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் தொடர்புடைய சூரிய நாராயணன் மற்றும் சுப்பிரமணியன் ஆகிய இருவரும் தேவக்கோட்டையில் தங்கியிருந்தனர். அவர்களை அடையாளம் தெரியாத நபர்கள் காரில் கடத்தியதாக கூறப்படுகிறது. சுப்பிரமணியனை கத்தியால் தாக்கிய அவர்கள் காரில் இருந்து அவரை சாலையோரம் தள்ளிவிட்டுள்ளனர். தகவலின் பேரில் காவல்துறையினர் சுப்பிரமணியத்தை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். அவரிடம் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் கடத்தல்காரர்களிடமிருந்து சூரிய நாராயணனை மீட்க 3 தனிப்படை அமைத்து முனைப்புடன் தேடி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் தண்ணீர் கொள்ளையை தடுத்து நிறுத்தவில்லை எனில் வரும் 18ஆம் தேதி போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக நிலத்தடி நீர் பாதுகாப்பு இயக்கம் அறிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்ட நிலத்தடி நீர் பாதுகாப்பு இயக்கத்தினர் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு ஒன்றை வழங்கினர். அந்த மனுவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் நாள்தோறும் லாரிகள் மூலம் 10 கோடி லிட்டர் தண்ணீர் கொள்ளையடிக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. இதே நிலை நீடித்தால் எதிர்காலத்தில் தூத்துக்குடி மாவட்டம் பாலைவனமாக மாறிவிடும் என்றும், மக்களின் குடிநீர் தேவையை கணக்கில் கொண்டு இனிவரும் காலங்களில் புதிய தொழிற்சாலைகளை தொடங்க அனுமதி வழங்கக்கூடாது என்றும் நிலத்தடி நீர் பாதுகாப்பு இயக்க நிர்வாகிகள் வலியுறுத்தினர். இங்கே தூத்துக்குடி மாவட்டத்திற்கு எந்த ஒரு புதிய ஆலைக்கும் அனுமதி கொடுக்க கூடாது. இங்கே நிலத்தடி நீரை கொள்ளையடிக்கின்ற ஆலைகளுடைய அனுமதியை ரத்து செய்ய வேண்டும். இந்த நிலத்தடி நீர் கொள்ளைக்கு துணை போகின்ற அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேனி மாவட்டம் கம்பம் அருகே சுருளிப்பட்டியில் நடைபெற்ற இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. சுருளிப்பட்டியில் ஒக்கலிக்கர் காப்பு சமுதாயத்தின் சார்பில் இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. தேன்சிட்டு, தட்டான்சிட்டு, புள்ளிமான்சிட்டு என 7 பிரிவுகளில் 100க்கும் மேற்பட்ட இணை மாடுகள் கலந்து கொண்டன. சுருளிப்பட்டியிலிருந்து சுருளி அருவி வரை 7 கிலோமீட்டர் தூரம் வரையிலான தூரத்தை மாட்டு வண்டிகள் போட்டி போட்டுக்கொண்டு கடந்தன. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியை பார்வையாளர்கள் ஏராளமானோர் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். போட்டியின் நிறைவில் முதலிடத்தை பிடித்த மாட்டு வண்டிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே கைபேசி கோபுரம் நிறுவுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். ஆழ்வார்குறிச்சியில் தனியாருக்கு சொந்தமான கட்டிடத்தில் கைபேசி கோபுரம் நிறுவுவதற்கான பணிகளில் தனியார் நிறுவனம் ஈடுபட்டது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி மக்கள் பள்ளிக்கூடம், கோவில் உள்ள பகுதியில் கைபேசி கோபுரம் அமைத்தால் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என கூறினர். தொடர்ந்து தென்காசி சாலையில் அமர்ந்து அவர்கள் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். தகவலறிந்து அங்கு வந்த காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர். டவர் வைக்கனால பிரச்சனை இருக்குது, பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது, வீடு இருக்குது, கோயில் இருக்குது, அதனால் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த 2 வகை கேட்டக்கூடாது. நாங்கள் ஊர் மக்கள் எல்லாம் மறிச்சோம், அதனால் எங்களை எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணாங்க போலீஸ். தூத்துக்குடி அருகே தடுப்புச் சுவர் மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் கல்லூரி மாணவர்கள் 2 பேர் பலியாகினர். தூத்துக்குடி தெற்கு ராஜா தெருவைச் சேர்ந்த டிஜு மற்றும் கிளின்டன் ஆகிய 2 பேரும் திருநெல்வேலியில் உள்ள பொறியியல் கல்லூரியில் படித்து வந்தனர். கல்லூரி பேராசிரியரின் திருமண விழாவிற்கு சென்ற அவர்கள் இருசக்கர வாகனத்தில் தூத்துக்குடிக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். வாகைக்குளம் அருகே அந்த வாகனம் வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்து தடுப்புச் சுவர் மீது மோதியது. இந்த விபத்தில் டிஜுவும் கிளின்டனும் பலியாகினர். தகவல் அறிந்து அங்கு வந்த காவல்துறையினர் 2 பேரின் சடலங்களையும் மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருநெல்வேலி மாவட்டம் டக்கரம்மாள்புரம் அருகே ஆந்திர சுற்றுலா பயணிகள் மீது லாரி மோதிய விபத்தில் 5 பேர் பலியாகினர். ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் 43 பேர் பேருந்து ஒன்றில் தமிழ்நாட்டில் சுற்றுலா மேற்கொண்டுள்ளனர். கன்னியாகுமரி செல்வதற்காக அவர்கள் திருநெல்வேலி வழியாக 4 வழிச்சாலையில் சென்று கொண்டிருந்தனர். டக்கரம்மாள்புரம் அருகே பேருந்து நின்றபோது அதிலிருந்து சிலர் கீழே இறங்கியுள்ளனர். அப்போது திண்டுக்கல்லிலிருந்து மார்த்தாண்டம் நோக்கி வந்த லாரி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து பயணிகள் மீது மோதியது. இந்த விபத்தில் 5 பேர் நிகழ்விடத்திலேயே பலியாகினர். தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் 10 பேரை மீட்டு பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தடைகளை மீறி வடகொரியா அணு ஆயுத நாடாக மாறும், அதிபர் கிம் ஜோங் உன் பேச்சு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் தடைகளை மீறி வடகொரியா அணு ஆயுத நாடாக மாறும் என அதிபர் கிம் ஜோங் உன் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, ஜப்பான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் கடும் எதிர்ப்பையை மீறி வடகொரியா அணு ஆயுத ஏவுகணைகளை தொடர்ந்து ஏவி சோதனை நடத்தி வருகிறது. இதன் தொடர்ச்சியாக ஜப்பானை கடந்து செல்லும் திறன் கொண்ட ஏவுகணை சோதனையை வடகொரியா வெற்றிகரமாக நடத்தியது. இதனைத் தொடர்ந்து அந்நாட்டு அதிபர் கிம் ஜோங் உன் அமெரிக்காவுக்கு இணையான சக்தி மிகுந்த நாடாக வடகொரியா மாறுவதே இறுதி நோக்கம் என்றும், வடகொரியாவின் அணு ஆயுத சக்தியின் பலம் அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளதாக வடகொரிய செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. உலக லெவன் அணிக்கு எதிரான டி டுவெண்டி கிரிக்கெட் தொடர் போட்டியை பாகிஸ்தான் அணி கைப்பற்றியுள்ளது. பாகிஸ்தானில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் உள்ளதால் பன்னாட்டு அளவிலான கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க பல்வேறு நாடுகள் தயக்கம் காட்டி வருகின்றன. இந்நிலையில் மீண்டும் பன்னாட்டு அளவில் போட்டிகள் நடத்த பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் முனைப்பு காட்டி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பாகிஸ்தான் மற்றும் உலக லெவன் அணி மோதும் 3 டி டுவெண்டி போட்டி தொடங்கியது. தலா ஒரு போட்டியில் முறையே இரு அணிகளும் வெற்றி பெற்ற நிலையில் நேற்று லாகூரில் தொடரின் 3வது போட்டி நடைபெற்றது. முதலில் பேட் செய்த பாகிஸ்தான் அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 183 ரன்கள் குவித்தது. இதனைத் தொடர்ந்து விளையாடிய உலக லெவன் அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 158 ரன்கள் மட்டுமே எடுத்தது. 3வது போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் 2-1 என்ற கணக்கில் டி டுவெண்டி போட்டி தொடரை பாகிஸ்தான் அணி கைப்பற்றியது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் ராணுவ முகாமில் நடைபெற்ற மலையேறும் போட்டியில் தென் பிராந்திய அணி கோப்பையை வென்றது. குன்னூர் வெலிங்டன் ராணுவ முகாமில் செயற்கை மலை வடிவில் புதிய குன்று ஒன்று அமைக்கப்பட்டு அதில் ஏறும் போட்டி நடைபெற்றது. இதில் ராணுவத்தின் 6 பிராந்தியங்களில் இருந்து வீரர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு மலையேறினர். 3 பிரிவுகளில் நடைபெற்ற இந்த போட்டியில் தென் பிராந்திய அணி அனைத்து பிரிவுகளிலும் அதிக புள்ளிகளை பெற்று ஒட்டுமொத்த சாம்பியன் கோப்பையை வென்றது. பின்னர் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்ட ராணுவ தலைமை பயிற்சி அலுவலர் மேஜர் ஜெனரல் குர்பிரீத் சிங் பரிசுகளை வழங்கினார். இனி வரலாற்றில் இன்று. வரலாற்றில் இன்று செப்டம்பர் 16, 1916 இசை அரசி எம் எஸ் சுப்புலட்சுமி பிறந்த நாள். காற்றினிலே வரும் இந்த கீதம் நம் காதுகளை வசீகரித்து இதயத்தை இதமாக்குவதற்கு காரணம் எம் எஸ் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்ட எம் எஸ் சுப்புலட்சுமியின் இனிமைமிகு குரல்தான். எம் எஸ் சுப்புலட்சுமிக்கு இது 100 விழா. மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி கர்நாடக இசையின் உச்சம் தொட்டவர். சேவா சதனம் படத்தில் பாடியவாறு நடித்த இவர் சகுந்தலை திரைப்படத்தின் நாயகியும் கூட. சாவித்திரியில் நாரதராக தோன்றி ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தவர் எம் எஸ் சுப்புலட்சுமி. நாடுகளுக்கு பண்பாட்டு தூதராக இசையை கொண்டு சென்ற எம் எஸ் ஐநா அவையிலும் இசை நிகழ்ச்சி நடத்திய பெருமைக்குரியவர். வஜகோவிந்தம் மற்றும் வேங்கடேச சுப்பிரபாதத்தை எம் எஸ் குரலில் கேட்டால் மாற்று குரலை மனம் தேடாது. இசையை கலையாக மட்டுமல்லாமல் வாழ்க்கையாகவும் வாழ்ந்த எம் எஸ் சுப்புலட்சுமி இசை உலகில் தனக்கென நிரந்தர இடத்தை பிடித்தவர். எம் எஸ் சுப்புலட்சுமியின் 100 போற்றும் வகையில் அவர் உருவம் பொறித்த 100 ரூபாய் 10 ரூபாய் நாணயங்களை மத்திய அரசு வெளியிடுகிறது. உரையொன்றும் இல்லா குரல் கொண்ட எம் எஸ் சுப்புலட்சுமியின் 100 நாள் வரலாற்றில் இன்று. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அதிமுக ஆட்சியை கவிழ்க்க திமுகவுடன் சேர்ந்து தினகரன் சதி, முதல்வர் பழனிசாமி கண்டனம். இன்னும் சில நாட்களில் இரட்டை இலை சின்னம் கிடைத்துவிடும், துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பேச்சு. அரசு ஊழியர் ஆசிரியர்களுடன் பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு, 21 தேதி தலைமைச் செயலர் ஆஜராக உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஓட்டுநர் உரிமத்துடன் ஆதார் எண்ணை இணைக்க முடிவு, மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் அறிவிப்பு.
இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.